வலி வேற தாங்க முடியல, வேற போன் பேசிட்டு அறுப்புட்டு இருக்கான். சார் சார், யோ எதுக்கு இப்ப கத்திட்டே இருக்கிற? ஒரு நிமிஷம், ஹலோ. அந்த பேஷண்ட்டை பாருமா, நான் டியூட்டி போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு நான் வந்துடுறேன், லவ் டுடே படத்துக்கு போவோம். ஓகே சொல்லியா, என்ன பிரச்சனை உனக்கு? சார், நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் சார், ஸ்டேட் லெவலில் விளாண்டுட்டு இருக்கேன் சார். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கால் சுலுக்கிச்சு சார், வலி தாங்க முடியல சார். பெரிய நேஷனல் பிளேயரை இவர் நாளைக்கு ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிட்டு வருவார். ஏன் ஏன் டியூட்டி பீரியட்ல வந்து கால் வலிக்குது, வெங்காயம் வலிக்குது, ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ஐயோ சார், வலி தாங்க முடியல சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். ஓ யாரையாவது, யோ உள்ளே இருக்கு, வந்தேன் வெளியே போயின, இல்லை நான் சீட்டை வச்சுட்டு போ. இந்தா வெளியே ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஏமாந்தான்னு ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும், அங்கே போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா போ. ஏமாந்தா ஸ்கேன் சென்டரா, என்னமோ. சரி ரைட்டு, போய் தொலைஞ்சானா? யோ ஒருத்தன் காலை செஞ்சிட்டே வருவான் சென்டருக்கு, ஒரு 2000 ரூபா பிடிங்கோ, 1000 ரூபா இம்மிடியட்டாக நான் கூகுள் பே பண்ணு. உள்ள வரும்போதே ஸ்கேன் பண்ணிடுறோம், இதெல்லாம் பேசிட்டு அமௌண்ட் அனுப்பிட்டு போய்கிட்டே இரு. அட்வான்ஸ் மிஷினு நல்லா தெரியுது, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எதுக்கு ஸ்கேன் சென்டர் வைக்கிறீங்கன்னு நடத்துங்க. தம்பி இங்கே பாருங்க, உங்கள் மூட்டு கீழே நரம்பு பூரா நஞ்சி போச்சு, அதேமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறங்கிற பேரில் ஓவர்லோடு கொடுத்து முட்டி தேஞ்சு போச்சு, வேறு வழியே இல்லை, மைனர் சிசேரியன் பண்ணி ஆகணும். தம்பி அப்பு இதுதான் அப்புறத்தா? ஏய் எதுக்குடா சார், நீங்கள் தான் சார் அப்போ சொன்னீங்க, அதான் அப்பிட்டேன். தம்பி அப்போ கிளினிக்கு வந்துருங்கன்னு சொன்னேன் தம்பி, அது நான் தான் அந்த கிளினிக் வச்சுருக்கேன், ஈவினிங் அங்கே வந்துடுங்க, ஒரு மைனர் சிசேரியன், ஒரு 1 வீக்கில் பர்ஃபெக்டாக க்யூர் ஆயிடுங்க, வீட்டுக்கு போயிடலாம். ஓகே அப்போ கிளினிக்கா சார், சாரி சார் தெரியாமல் முடிச்சிட்டேன். சரி அது எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும் அங்கே? ஐயோ தம்பி கால் வலிக்கு போகுது தம்பி, வந்து உட்காருங்க வாங்க, டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க உட்காருங்கம்மா. பார்த்து பார்த்து பார்த்து, ஏண்டா ஜிஹெச்னா வெளியே போக சொல்லிங்க, கிளினிக்னால் வந்து உட்காருங்கிறீங்க, பேசிக்கிறேன்டா. டாக்டர் ஃபீஸு, ரெண்ட்டு, பெட் சார்ஜ் ஒரு 1 வீக்கு, மெடிஷனு. ஓகே தம்பி, ஒரு 1.5 லட்சம் தான்பா ஆகும், ஒரு 1 வீக்கில் க்யூர் ஆகிடும், நீ வீட்டுக்கு போயிடும். சரி, சோத்துக்கே வலி இல்லாமல் இருக்கும், அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அப்பா மூட்டை தூக்கு போவார் சார் வேலைக்கு, 1 நாளைக்கு 300 ரூபா தான் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் வீட்டில் லோனு கந்து அப்படின்னு ஒரு 10 லட்சரூபா கடனில் இருக்குது, 1 ரூபா நய பீஸாக என்கிட்ட இல்லை சார், அங்கெல்லாம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியாது சார், இதையும் தாண்டி வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்குன்னு நினைக்கிறேன் சார், அதனால் இங்கேயே பண்ணிடலாம் சார், அங்கெல்லாம் வர முடியாது சார். சரி ஓகே, இங்கே தானே பண்ணோம், பண்ணிடலாம். தம்பி 10 நிமிஷம் தான் இருக்கேன், கால் தூக்கி மேலே வை. இதுமேலையா சார்? பின் என்ன என் தலைமையிலையா? வைடி சோத்துக்கே வலிங்கன்னா ஃபுட்பால் விளையாடுற நீ, வைடி வைடி சார் சார் பார்த்து சார் மெதுவா சார். யோ நீ டாக்டர் நான் டாக்டரா, வாய மூடிட்டு எடுத்து சார். சார் வலிக்குது சார், என்ன சார் இப்படி கிழிச்சிட்டு இருக்கீங்க சார், கொஞ்சம் பார்த்து சார் வலிக்குது சார். ஐயோ நரம்பு பூரா கட்டாயிப்பிச்சு, முடிச்சு போட்டு விட்றலாம். ஓகே எங்கே சுற்று துணி எடுத்து, காட்டன் கிளாத் நல்லா சுற்றி விட. ஆ ரைட் போட்டு விட்டாச்சு, மருந்து போட மறந்துட்டுமே. சரி டியூட்டிக்காக டைம் ஆச்சு, நாளைக்கு போட்டுக்கலாம். சரி தம்பி, ஆ ரெஸ்ட் எடுங்க. மருந்து கூட போடாமல் கட்டு போடுறீங்களே சார், இப்படி ஒன்று போதே வேலை செஞ்சுட்டு போனால் எப்படி சார்? தம்பி டியூட்டி டைம் தான் எங்களுக்கு முக்கியம், இதுக்கு மேலே 1 நிமிஷம் இருந்து உனக்கு எதாவது ஆனாலும் நான் தான் பொறுப்பும்பாங்க, வரேன். ஐயோப்பா வலி தாங்க முடியலையே, 1 வாரமா வலி தாங்க முடியலையே, கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். இப்ப பரவாயில்லையாப்பா, கொஞ்சம் காலை காட்டு பாக்கலாம். நீங்க ஆபரேஷன் பண்ணப்புறம் காலை அசைக்க கூட முடியல சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். கிளினிக் வானா எங்கடா கேக்குறீங்க, இங்க காட்டு. தம்பி பூரா அழுகி போச்சுப்பா, முட்டிக்கு கீழே வெட்டி கட் பண்ணி தூக்கி போட்டே ஆகணும், அப்பதான் பொழைப்ப. டாக்டர் என்ன சொல்றீங்க, அப்ப நான் ஃபுட்பால் விளையாட முடியாதா? நீ அதை வேற நினைச்சிட்டுக்கிறியா, இப்படியே உட்டின்னு வைய, கிட்னி போய் கணையை போய் ஹார்ட்டை பாதிச்சு செத்தே போயிடுவா, வேற வழியே இல்லை. இப்போதான் ரோலக்ஸ் சீன் பார்த்துட்டு வர விக்ரம் படத்தில்,
ஊன்னு சொல்லி வெட்டி தூக்கி போடலாம். வெட்டி எடுக்கிறீங்களா சார்? அந்த கத்தி ஒரு நிமிஷம் கொடுங்க. ஏப்பா நீயே வெட்டிக்கிறியா? இந்தா ஆ கொடுங்க சார். சார் இதை பார்க்காதீங்க சார், கொஞ்சம் திரும்பிக்கோங்க. ஏண்டாடி கிளீனிக்கை வர சொல்ற, ஒன்னை முதல்ல கிளீன் பண்ணணும்டா. ஐயோ தம்பி, என்ன தம்பி குத்திட்ட? டாக்டர் இப்படியே போனீங்கன்னா அப்பு கிளினிக்னு வரும், அங்கே போய் எனக்கு ஒருத்தன் ஆப்போஸ்டை எடுத்து விடுங்கன்னு சொல்லு. கால் சுலுக்கிருக்குன்னு வந்தா காலை வெட்டி எடுக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்கடா. உன்ன மாதிரி போலி டாக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி கனவுகளை சுமந்து வர எத்தனையோ ஏழை மாணவர்களோட உயிர் அனாமத்தா போதுரா. இது மட்டுமா, நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்க பண்ற இந்த கீழ்த்தரமான வேலையில மருத்துவத்துறைக்கு ஒரு அசிங்கமான பேராரு. இங்கடா போற, இனிமேல திருந்தி தொலை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ.